நீங்க கடந்த காலத்துல பாமக சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்திருக்கீங்க. தன்னுரிமை மாநாடு அப்படின்னு சொல்லி தமிழர் உரிமை சார்ந்த இனம் தமிழர் வாழ் உரிமை மாநாடு வாழ்முரிமை மாநாடு அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் பாமக செஞ்சிருக்காங்க. ஆனா 370 நீக்கப்பட்ட போது பாமக வந்து அதை ஆதரிச்சாங்க. தற்போது ராமர் கோயில் விஷயங்கள்லயுமே பல பாமக நிர்வாகிகள் வந்து அதை ஆதரிச்சு பதிவுகள் போட்ட விஷயங்களை பார்க்கிறோம். அவங்க வந்து பாமக இல்லை இருந்த போதும் சௌமியாவும் நான் வந்து ராமர் கோயிலுக்கு போறதுக்கு வந்து ரொம்ப ஆவலா இருக்கேன் அப்படின்னு. பாமகோட இந்த மாற்றங்களை நீங்க எப்படி பார்க்கறீங்க? இல்லை, என்னை பொறுத்தவரையில் இந்த வழிபாட்டு உரிமையை பொறுத்தவரையில் அது அவரவர்களின் தனி மனித உரிமை என்கிற அடிப்படையில் தான் நான் அதை பார்க்கிறேன். ஆனால் பாபர் மசூதி இடித்து விட்டு ராமர் கோவில் கட்டியதை நான் எதிர்க்கிறேன். இல்ல, பாமக பொலிட்டிக்கலா அவங்களோட ஐடியாலஜில இருந்து எதுவும் மாற்றம் அடைகிறாங்க அப்படின்னு ஒன்னே ஒன்று மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும். சமூக நீதி விடயத்தில் பாமக நேற்று இன்று நாளை சரியாக நேற்று இருந்தார்கள், இன்று இருக்கிறார்கள், நாளையும் இருப்பார்கள் என்று மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஏனைய விடயங்களில் அவர்களை பற்றி நீங்களும் அல்ல நானும் அல்ல எவராலையும் கணிக்க முடியாது.